முன் செய்த வினையின் காரணத்தால் என்ன விளைவுகள் ஏற்படும் என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். செய்த வினை என்ன செய்யும்? அறியாமை உண்டு பண்ணும், வீண் ஆரவார்த்தை செய்யும், முன் செய்த வினை நோயை தரும். நல்ல நண்பர்களை, நல்ல தூய்மையான நண்பர்களை என்ன செய்யும்? இவன் மோசம் செய்ய போகிறாங்க. அவனுக்கே புரியாது, அவன் என்னடா நண்பர் நேற்று வரல நல்லபடி பேசினானே, நேற்று வரலும் இனிமையாக பேசினவன் ஏன் இப்படி சந்தேகப்படுறான்? அடிக்கடி என் வீட்டுக்கு வராது என்ன? ஏன் என்னப்பா அது காரணம்? ஏன் என்ன காரணம்? அடிக்கடி வராது என்ன காரணம்? அவன் செய்வனை செய்திருப்பானா மனசில் போடணும். அவன் தூய மனசுள்ளவன், துன்பம் வந்த போதெல்லாம் தாங்கிக் கொள்ளக்கூடிய நண்பனாக இருப்பான். முன் செய்த பாவம் என்ன செய்யும்? அவன் மேலே சந்தேகத்தைப்படும். நமக்கு துன்பத்துக்கு காரணம் இவனாக இருப்பான், ஏதோ சந்தேகப்படுவான். அப்போ நல்ல நண்பர்களையும் பகைத்து கொள்ளும் முன் செய்த வினை. ஒரு பக்கம் பொறாமைக்கேடு இருக்கும், ஒரு பக்கம் முன் செய்த வினை நல்ல நண்பர்களை பகைத்து கொள்வான். தூய மனசுள்ளவன், துன்பம் வரும்போதெல்லாம் தாங்கி கொள்கின்ற நண்பர்களை சந்தேகப்படுவான். இந்த சந்தேகப்படுவது எந்த நோய் எடானா? முன் செய்த வினை எடாவான், முன் செய்த பாவம். நல்ல மனைவியாக இருப்பார், தூய மன உள்ளவளாக இருப்பார். அது என்ன செய்யும்? முன் செய்த பாவம் மனைவி மேலே சந்தேகப்படுவான். ஏன் சந்தேகப்படுறானா? முன் ஜென்மத்தை செய்த பாவம், முன் செய்த பாவம் என்ன செய்யும்? நல்ல பண்புள்ள மனைவி மேலே சந்தேகப்படுவான். சந்தேகப்பட்டு அவன் என்ன செய்வான்? பேசாமல் இருக்க மாட்டான், நிதானிக்க மாட்டான். ஒரு சந்தேகம், ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு சந்தேகத்துக்குரிய நடந்தால் அது என்ன செய்வான்? அப்படியே நிதானமாக இருப்பான். நான் ஞானிகள் ஆசி உள்ளவன், பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அவன் ஏன் இங்கு வந்தான்? என்ன காரணம்? இவையே இங்கு பார்த்தால் இவள் திண்ணையில் உட்கார்ந்து வாசலில் இருந்து பார்ப்பதற்கும் அவன் ரோட்டில் செல்வதற்கும் என்ன பொருத்தம்? ஏன் மனமே பொறுத்திருந்து பார் என்று புண்ணியவான் தான் சிந்திப்பான். பாவி என்ன செய்வான்? திடீரென்று முடி என்ன அவனை பார்க்குறேன்பான். அட பாவி, அவனை பா அப்படின்னா ஒன்று அப்படி ஒன்றும் இல்லையேன்னா? இல்லை அப்படிமா. அவனை சொல்லிச்சிட்றான், அவன் செய்த பாவம். தூய மனைவி மீது சந்தேகப்பட்டு என்ன செய்வான்? சந்தேகப்பட்டு அன்னையிலிருந்து மனசு வச்சுருப்பான். ஒன்றுமே நடந்திருக்காது, அவளுக்கும் தெரியாது. என்ன காரணம்? எனம் புரியாத ஒரு கணவன் மீது, கணவனுக்கு கணவன் என்ன குணக்கேடு வந்தது? என்ன குணமாற்றம்? நமக்கே புரியல, அவளுக்கும் புரியாது. இவனுக்கு தான் புரியுமா? இவனுக்கும் புரியாது. இவனுக்கு இடையிலும் அவளுக்கு இடையிலும் உள்ளே பூந்து விளையாட, உள்ளே பூந்து குழப்பிக்கிட்டு இருக்கும் முன் செய்த வினை. நல்ல மனைவி சந்தேகப்படுவான், அது முன் செய்த பாவம். நல்ல பண்புள்ள கணவனாக இருப்பான், கண்புள்ள கணவனாக இருந்தால் என்ன சொல்வா? அவகிட்ட என்ன பேசணுன்னா, என்னம்மா பேசுறான்? என் தங்கச்சிமா, நம்ம என்ன சகோதரன் நினைக்கிறேன், நீ என்ன இப்படி நினைக்கிறம்மா அப்படின்னு. என்னம்மா இப்படி நினைக்கிறேன்னா? இல்லை இல்லை, அவள் சிரிச்சு ஒன்று பேசினான்னா சனியன் பிடிக்க போகுதுன்னு அர்த்தம். அவ தான் இருக்கட்டும், இவனாச்சும் கணவன் ஆண்மகன், திடீர்னு கோபம் வரும் உனக்கு, அது அவனுக்கே உரியது. திடீர்னு முடிவு எடுப்பான், திடீர்னு செய்வான், அது அவனுக்கே உரிய உரிமை. அது ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.